Example 5.21, find the equation of a line passing through the point 3, -4 and having slope -5/7 கொடுத்துருக்காங்க. ஸோ கேட்குறது ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் நம்மளை ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. அந்த லைன் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துக்கிறாங்க. எப்போல்லாம் நம்ம கிவன் சம்மில் வந்து ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப் கொடுத்து லைனுடைய ஈக்குவேஷன் கேட்குறாங்களோ அப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y-y1 = m(x-x1). இதில் எம்ன்றது ஸ்லோப்பை மென்ஷன் பண்ணும், இதில் x1 y1ன்றது இந்த பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணும். இதில் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ நமக்கு லைனுடைய ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதுலேருந்து த ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y-y1 = m(x-x1)ன்றது என்ட்ரி பண்ணுங்கள். நமக்கு x1 y1 பாயிண்ட் வேணும். ஸோ க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா 3 and -4 கொடுத்துறாங்க. ஸோ 3 and -4 இது x1, இதை y1 எடுத்துக்கலாம். அண்டு எம்ன்றது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சனில் -5/7. ஸோ இதுலேருந்து m = -5/7. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா y-y1ன்றது பார்த்தீங்கன்னா -4, ஆல்ரெடி ஃபார்முலா மைனஸ்க்கு அப்போ அது +4 வந்துடும். =m பாயிண்ட் பார்த்தீங்கன்னா -5/7 இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து x-x1 3 இருக்குது. இப்போ இதுலேருந்து நம்ம லைனுடைய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ டிவைட்ல இருக்கிற 7 இந்த பக்கம் வந்தால் மல்டிபிளிகேஷன். அப்போ 7 இது y+4 வரும். ரிமைனிங் இருக்கிறது -5 × x-3 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதில் 7 மல்டிப்புள் இருக்குது, இல்லை -5 மல்டிப்புள் இருக்குது, உள்ளே இன்ட்டு பண்ணுங்கள். 7 × y என்ன கிடைக்கும், 7y வந்துடும். அண்டு 7 × 4 மட்டிலை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 28 வந்துடும். -5 உள்ளே இன்ட்டு பண்ணுறப்போ -5 × x -5x -5 + 5 × 3 = 15 வந்துடும். ஸோ நமக்கு ஸ்ட்ரைக்கனுடைய ஈக்குவேஷனோட ஜென்ரல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ax + by + c = 0. இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது, பட் நமக்கு வந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் நெகட்டிவாக இருக்குது. அப்போ இதை பாசிட்டிவாக மாற்றக்கோசரம் எக்ஸ்ட்ரமாக பாசிட்டிவாக மாற்றக்கோசரம் இது எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துன்னு வாங்க. -5x இந்த பக்கம் ரொம்ப என்னிடம் +5x வந்துடும். இந்த +15 இந்த பக்கம் வரும்போது -15, இது இங்கே தான் இருக்குது. ஸோ +7y + 28 = 0 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ இதை ஆர்டர் வைஸ் எடுக்கலாம். முதல்ல எக்ஸ், ஒய், அப்புறம் எக்ஸ் ஒய் இல்லாத கான்ஸ்டன்ட் டம் நம்ம என்ட்ரி பண்ணலாம். இல்லை எக்ஸ் டம்ன்றது 5x, அடுத்தது ஒய் டம்ன்றது +7y, கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா -15 + 28. இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். ஸோ மைனஸ் பண்ணுறப்போ +13 வரும். ஸோ +13 = 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான இந்த ஸ்ட்ரைக் லைனோட ஈக்குவேஷன்.